மைக்கேல் ஜாக்சன் இறப்பதற்கு முன் அந்த கடைசி 26 மணி நேரத்தில் நடந்தது என்ன? மைக்கேல் ஜாக்சன், தி கிங் ஆஃப் பாப், மூன் வாக்கர் என ரசிகர்களால் பிரபலமாக அறியப்பட்டவர். பாடுவது என்பதை தாண்டி தனக்கான ஒரு தனி நடன பாணியை உருவாக்கி கொண்டு உலகெங்கிலும் தனக்கான தனி அடையாளத்தை, ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டவர். எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ்ச்சி அடைந்தாரோ அதே அளவுக்கு இகழ்ச்சியும் கண்ட கலைஞன். பிளாஸ்டிக் சர்ஜரி சர்ச்சை, சரும பிரச்சனைகளால் கடைசி நாட்களில் மறைந்து வாழ்ந்த தருணங்கள், மதமாற்றம் செய்து கொண்டதாக வெளியான தகவல்கள், சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு என பல வகைகளில் தன் புகழை தானே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தார். 2000களில் இவர் பெரிதாக தலை காட்டவில்லை. ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஒரு இசை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்தார் மைக்கேல் ஜாக்சன். ஜாக்சன் எடுத்துக்கொண்ட அந்த இடைவேளையில் பல காளான்கள் முளைத்திருந்தன. அவர்களுக்கு எல்லாம் ஜாக்சனின் கம்பேக் வயிற்றில் புளியை கரைத்திருக்கும். தனது இசை கச்சேரிக்காக ரிகர்சல் செய்துவிட்டு வீடு திரும்பி உறங்கியவர் மீண்டும் கண் விழிக்கவே இல்லை. June 25, 2009 பாப்பிசை உலகின் கருப்பு நாள் என்றே குறிப்பிடலாம். ஜாக்சன் கடைசியாக ரிகர்சல் செய்து கொண்டிருந்த போது கூட ஆரோக்கியமாக நன்கு நடனமாடிக்கொண்டுதானே இருந்தார். அவர் எப்படி திடீரென மரணித்தார்? இது சூழ்ச்சியா, சதியா, மரணமா, கொலையா? இன்றும் மர்மம் விலகாமல் பல கேள்விகள், விவாதங்கள் ஜாக்சனின் மரணத்தை சுற்றி உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றன. மைக்கேல் ஜாக்சன் இறப்பதற்கு முன் அந்த கடைசி 26 மணி நேரம் நடந்தது என்ன? இதனால் மைக்கேல் ஜாக்சன் உயிரிழந்தார். மைக்கேல் ஜாக்சனின் கடைசி இசை நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டியது திஸ் இஸ் இட் இசை நிகழ்ச்சி தான். அன்று கடைசியாக ஜாக்சன் ஒத்திகை பார்க்க வந்திருந்த போது அந்த நிகழ்ச்சியின் இசை அமைப்பாளர் மைக்கேல் பியர்டனும் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தி ஸ்டாப்பில் சென்றதில் திஸ் இஸ் இட் நிகழ்ச்சிக்கான ஒத்திகையை முடித்துக் கொண்டு நள்ளிரவு 12 மணி அளவில் புறப்பட்டு செல்கிறார் மைக்கேல் ஜாக்சன். தனது மேன்சனை அடைந்தவுடன் தனது சிறப்பு மருத்துவரிடம் அனஸ்தடிக் ப்ரோபோஃபோல் என்ற மருந்தை அளிக்கும்படி கேட்கிறார் மைக்கேல் ஜாக்சன். இறப்பதற்கு முன் சில வருடங்களாக மைக்கேல் ஜாக்சன் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தார். ஜாக்சனின் மருத்துவர் அவரை உறங்க வைக்க நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. பிறகு 10 மில்லிகிராம் வலியும் என்ற மாத்திரையை ஜாக்சனுக்கு அளித்தார். அந்த மாத்திரையும் ஜாக்சனுக்கு எந்த பலனையும் அளிக்காத காரணத்தால் அட்டிவன் என்னும் ஆன்டி அனெக்சிட்டி மருந்தை ஐவி மூலம் அளிக்கிறார். நேரம் 3:30 கடந்துவிட்டது. ஆனால் இன்னும் மைக்கேல் ஜாக்சன் உறங்கவில்லை. உறக்கத்திற்காக போராடி வருகிறார். நேரம் 3:30 கடந்துவிட்ட நிலையில் மைக்கேல் ஜாக்சனுக்கு தூக்க பிரச்சனை அதிகரித்து கொண்டே போகிறது. மருத்துவர் அவரை உறங்க வைக்க வெவ்வேறு தூக்க மருந்துகளை அளித்து பார்க்கிறார். ஆனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் ஜாக்சன் ஆரம்பத்தில் இருந்த அனஸ்தோடிக் ப்ரோபோஃபோல் தனக்கு அளிக்குமாறு மருத்துவரை வலியுறுத்துகிறார். ஏறதாழ முந்தைய நாள் 12 மணி அளவில் ஒத்திகை பார்க்க துவங்கி 12 மணி நேரம் ஒத்திகை பார்த்த பிறகு நள்ளிரவு வீடு திரும்பிய மைக்கேல் ஜாக்சன் மறுநாள் காலை 10:40 மணி வரையிலும் உறக்கமின்றி அவதிப்பட்டு வருகிறார். கடைசியாக வேறு வழியின்றி மைக்கேல் ஜாக்சன் கேட்டுக்கொண்டபடி 25 மில்லிகிராம் அனஸ்தடிக் ப்ரோபோஃபோல் மருந்தை மைக்கேல் ஜாக்சனுக்கு அளிக்கிறார் மருத்துவர். மருத்துவர் அனஸ்தடிக் ப்ரோபோஃபோல் அளித்தவுடன் உறங்கி விடுகிறார் மைக்கேல் ஜாக்சன். அடுத்த 10 நிமிடம் கழித்து மைக்கேல் ஜாக்சன் உறங்குவதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு மருத்துவர் கழிவறை செல்கிறார். சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் திரும்பி வந்து பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சன் மூச்சு விடாமல் படுத்து கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் திரும்பி வந்து பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சன் மூச்சு விடாமல் படுத்து கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போகிறார். பிறகு மருத்துவர் CPR முறையில் மைக்கேல் ஜாக்சனுக்கு அவசர சிகிச்சை அளிக்கிறார். பிறகு மதியம் 2:26 மணியளவில் மைக்கேல் ஜாக்சன் இறந்து விட்டார் என்பதை உக்லா மருத்துவ மையத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக மருத்துவர் உலகத்திற்கு அறிவித்தார். பலரும் மைக்கேலின் மரணம் இயற்கையானது, எதிர்பாராதது போல கூற ஆரம்பித்தார்கள். ஆனால் ஏறதாழ 9 வருடங்கள் கழித்த பிறகும் இன்னும் மைக்கேல் ஜாக்சனின் மரணம் குறித்த மர்மங்கள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன.